சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறுதான் முக்கியம். வணக்கம், என் பேர் வந்து ஜாஃபர். நாங்கள் நைலா குச்சின்ற சிறிய நிறுவனம் வச்சிருக்கோம். இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தேவைப்படுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். கோடா, சமோசா, கட்லெட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுட் ஐட்டமும் செஞ்சுட்ருக்கோம், வெஜிடேரியன் ப்ளஸ் நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் ஐட்டம்னா ஆஸ் யூஷுவல் வந்து ரைஸ், சாம்பார், பொரியல் அந்த மாதிரி ஐட்டமும் செஞ்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து குருமா, வெஜிடபிள் குருமா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கிரேவி ரிலேட்டட் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். வெஜிடபிள் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குருமா, அப்புறம் வந்துட்டு சிக்கன் குருமா, அப்புறம் மட்டன் குருமா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுட்ருக்கோம். இது வந்து வீட்டு முறைப்படி அப்படின்னா இந்த வீட்டில் வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் நீங்கள் எப்படி கேர் எடுத்து செஞ்சு பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இங்கே கேர் எடுத்து அது உங்களுக்கு செஞ்சு தரோம். ஃபுட்டு குவாலிட்டி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு நீங்கள் வீட்டில் எவ்வளோ எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சமைப்பீங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறோம். ஸோ இது எதுவும் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடு. அப்படின்னு சின்ன பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அப்படியே உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் பேக்கேஜ் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். உங்களோட கன்வீனியன்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களால் வந்துட்டு ஒரு பேக்கேஜில் வந்து உங்களால் வந்து ஸ்வீட் வந்து இப்போ இதாகலைன்னா அது நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கூட நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜோட சேர்த்து நம்ம இருந்து வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லிடுறோம். நம்ம நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9442021436, அதுக்கு 8903485237. இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பண்ணி அம்மா கையாலேயே சமைக்கப்படுறதுனால உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து 100% உங்களுக்கு வந்து எது நல்லது எது வந்துட்டு நமக்கு வந்து வேணாம் செய்யாததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஃபுட்லையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த அம்மாவோட கைப்பக்கம் வந்து 100% உங்களுக்கு வந்து நம்மளோட நிறுவனம், நம்மளோட நைலா ஃபுட்ஸ் ஃபுட்டு வந்து ஃபுட்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி வந்து பர்த்டே பார்ட்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 40 பேருக்கு இங்கே சமைச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்துட்டு ஒர்க் நடந்துட்டுருக்கு. நல்ல நான் போய் பார்த்தேன். அதே மக்க வாழ்க்கை வேற ஒன்று மட்டும் மாறவில்லை. மற்ற நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல மூட்டி பாசம் கொட்டி பிரியாணி ரெடியாச்சு, வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழை போட்டு வச்சுருந்தாங்க நமக்காக. நான் ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, ஒரு பக்கம் பீஃப் பிரியாணி, ரெண்டே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு உட்காந்துட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு, எனக்கும் நல்லா சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணால் கால் பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்கு. நானும் நிறைய பாய் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி.